தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஈடு இணையற்ற ஒப்பற்ற கலைஞன்தான் நகைச்சுவை நடிகர் செந்தில். ஆரம்ப காலகட்டத்தில் மதுபான கடையில் பணிபுரிந்த நகைச்சுவை நடிகர் செந்திலுடைய சினிமா பயணம் எப்படி ஆரம்பித்தது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். செந்திலுடைய இயற்பெயர் முனுசாமி. இவரது உடன்பிறப்புகள் 6 பேர். அதில் செந்தில் 3வதாக பிறந்தவர். 1951 மார்ச் மாதம் 26 தேதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முதுகுளத்தூர் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள இளஞ்செம்பூர் என்ற ஊரில் பிறந்தார். தந்தை பெயர் ராமமூர்த்தி. செந்திலின் இயற்பெயர் முனுசாமி. இவரது உடன்பிறப்புகள் 6 பேர். செந்தில் 3வதாக பிறந்தவர். 5 வகுப்பு வரை படித்தார். தந்தை திட்டிய காரணத்தால் தனது 12 வயதில் ஊரை விட்டு ஓடி வந்தார். முதலில் ஒரு எண்ணெய் ஆட்டும் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் ஒரு மதுபான கடையில் பணிபுரிந்தார். பின்னர் நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டார். இது அவர் திரையுலகத்தில் நுழைய உதவியாக இருந்தன. சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு மலையூர் மம்பட்டியான் படம் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. தனது பெற்றோர்களை 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்றார். அவர்களால் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டார். 1984 கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒருவர் மணிகண்ட பிரபு, இவர் பல் மருத்துவர். மற்றொருவர் ஹேமச்சந்திர பிரபு. மணிகண்ட பிரபு ஜனனி பிரியா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர் ஏறத்தாழ 260 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இவரும் கவுண்டமணியும் சேர்ந்து நடித்த பல நகைச்சுவை காட்சிகளை மக்கள் வெகுவாக இப்போது வரை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொய் சாட்சியில் முதன் முதலாக அறிமுகமான செந்தில் தியாகராஜனின் மலையூர் மம்பட்டியான் படம் மூலம் பிரபலமானார். காமெடி கிங் கவுண்டமணியுடன் இவர் இணைந்து நடித்த அத்தனை படங்களிலும் நகைச்சுவை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கவுண்டர் சினிமாவிலிருந்து சற்று ஒதுங்கியதும் செந்திலுக்கும் கட்டாய ஓய்வு ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தொலைக்காட்சிகளில் இன்று வரை ஒளிபரப்பப்படுகின்றது. அவ்வப்போது சில படங்களில் தலைகாட்டியும் வருகின்றனர். ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை வந்து நகைச்சுவை நடிகர் செந்தில் கஷ்டப்பட்ட போது மதுபான கடையிலும் ஊழியராக பணிபுரிந்திருக்கின்றார். மேலும் நகைச்சுவை நடிகர் செந்திலுக்கு அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நடிகர் செந்திலுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி வழங்கியுள்ளார். அதாவது கட்சி பிரிவதற்கு முன்பு இந்த பதவியை வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இருந்தார். இது தவிர அதிமுக இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பதவியிலிருந்து திருச்சி எம்பி குமார் நீக்கப்பட்டுள்ளார். இது பற்றி கூறிய அவர், நடிகர் செந்திலுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தது நகைப்புக்குரியது என்று கிண்டல் செய்திருந்தார். இதற்கு நடிகர் செந்தில் பதிலடியும் கொடுத்துள்ளார். தனக்கு பதவி கிடைத்தது ஏன் என்பதற்கு விளக்கமும் அளித்தார். அதிமுக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டது குறித்து நடிகர் செந்திலிடம் கேட்டபோது அவர் கூறியது என்னவென்றால், இந்த பதவி எனக்கு வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அம்மா சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட காலத்திலேயே நான் அவருடைய கட்சியில் தான் இருந்தேன். தொடர்ந்து அம்மாவின் ஆதரவாளராகவே இருந்து வந்தேன். கட்சிக்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தேன். எனக்கு மிகவும் தாமதமாக பதவி கிடைத்திருக்கின்றது. இதை திருச்சி குமார் எம்பி கிண்டல் செய்திருக்கின்றார். என்னை விமர்சனம் செய்ய அவருக்கு தகுதியே கிடையாது. அம்மாவை காக்கா பிடித்து எம்பி சீட் வாங்கியவர் அவர். ஐசரி வேலன் அதிமுகவில் சேர்ந்த போதே நானும் கட்சிக்கு வந்துவிட்டேன். வரலாறு தெரியாமல் என்னை குமார் குறை கூறுகிறார். பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்த என்னை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த குமாரை யாருக்காவது தெரியுமா? அம்மா இருந்தவரை அவர் என்னை நம்பினார். அவரது ஆதரவு எனக்கு இருந்தது. கட்சிக்கு உறுதுணையாக இருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று கூறினார். அவர் சொன்னபடிதான் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். இந்த கட்சியில் இருந்த நடிகர்கள் எஸ் எஸ் சந்திரன், ராதாரவி ஆகியோருக்கு அம்மா பதவி வழங்கினார். இந்த கட்சிக்காகவே பாடுபட்ட எனக்கு கட்சி பதவி தந்த தினகரனை குறை கூறுவதா? மல்லாக்காக படுத்துக்கொண்டு எச்சில் துப்புவது போல குமார் எம்பி நடந்து கொண்டிருக்கின்றார். தினகரன் தலைமையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் குழப்பம் நீங்கும், கட்சி பிழைக்கும். இல்லை என்றால் சிதறி வீணாகிவிடும். இதை கட்சியில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். இது எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஒரு நடிகரின் கட்சி. இந்த கட்சிக்காக தொடர்ந்து உழைக்கும் என்னையும் ராமராஜனையும் அழைக்காமலேயே முதலமைச்சர் எம்ஜிஆர் 100 விழா கொண்டாடுகிறார்கள். எனக்கு பதவி கொடுத்ததை ஒரு எம்பி குறை கூறுகிறார். முன்பே கிடைக்க வேண்டிய கட்சி பதவி தாமதமாக கிடைத்தாலும் இதை வழங்கிய தினகரனுக்கும் சின்னம்மாவுக்கும் நன்றி. சின்னம்மாவுடன் தினகரனுடன் ஒன்று சேர்ந்து அனைவரும் கட்சியை காப்பாற்ற வேண்டும், தினகரனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று செந்தில் அப்போது பேசி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது.